ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சூ கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்யலாங்கிறது பார்க்க முன்னாடி வெள்ளரிக்காயை பற்றி ஒரு ரெண்டு லைன் நம்ம சொல்லிக்கிறேன். வெள்ளரிக்காய் வந்து எல்லா சீசன்லேயும் கிடைக்கக்கூடியது. இதில் வந்து நார்ச்சத்து ப்ளஸ் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. நீர்ச்சத்து குறையாக இருக்கிறவங்க வெள்ளரிக்காயை டெய்லியும் ஒன்று சாப்பிட்டு வரலாம். சில பேருக்கு வந்து வாயில் வந்து துர்நாற்றம் அதிகமாக இருக்கும். இவங்க வந்து டெய்லியும் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த கிருமிகள் வந்து அழிக்கப்படுது. இதனால் அவங்க சுவாசம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அஜீரண கோளாறு உள்ளவங்க, மன அழுத்தம் அதிகமாக உள்ளவங்க டெய்லியும் இதை ஒன்று சாப்பிடுவாங்க. இதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் இருந்தால் கூட சரியாயிடும். அதனால் நம்ம டெய்லியும் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இதில் கிடையாது. நீர்க்கடுப்பு, சிறுநீர் பிரச்சனை உள்ளவங்க டெய்லியும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அது சரியாயிடும். எப்பவும் நீங்கள் இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கணும்னா டெய்லியும் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடுவாங்க. இதை கோடை காலங்களில் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வாங்க. உடல் சூட்டை அப்படி தணித்து குளிர்ச்சியை தரும். இதனால் அதிகம் பயனுள்ள வெள்ளரிக்காயை நம்ம டெய்லியும் சாப்பிட்டு வரலாம். இப்போ நம்ம இந்த டிஷ் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் கொஞ்சம் வெள்ளரிக்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிட்றேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து லேசாக கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் மசாலா அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய் வந்து கால் கப் சேர்த்துக்கிட்டு அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூடவே சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. இப்போ இதை அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்கணும்னு தேவையில்லை. இப்போ வந்து காய் நல்லா வெந்துருச்சு. இந்த காய் கூடவே நாம் வந்து அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு கிளறி விட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுங்க. அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை என்னுடைய குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதை அடிக்கடி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடுவேன். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு அப்புறம் நல்லா ஆறின பிறகு இது கூடவே தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தயிர் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பச்சடியை தாளித்து ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இதில் லேசாக வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து காஞ்ச மிளகாய் ஒரு 3 சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் லேசாக வறுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த தாளிச்சதை எடுத்து பச்சடியில் சேர்த்துடலாம். இந்த டிஷ்ஷை பற்றின டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெள்ளரிக்காய் பச்சடியை வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.